தேசிய குடிமக்கள் பதிவேடு சிறுபான்மையினருக்கு எதிரானது அல்ல என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ். 10, 11, 12 வகுப்பு பொதுத் தேர்வின் போது ஆண் ஆசிரியர்கள் மாணவிகளை சோதனை செய்ய தடை விதித்து அரசு தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியன் 2 படப்பிடிப்பு விபத்து விவகாரம், தலைமறைவாகிய கிரேன் ஆபரேட்டர் ராசனை போலீசார் கைது செய்தனர். மத்திய அரசு பணமதிப்பிழப்பு அறிவித்த போது சசிகலா ரூபாய் 168 கோடிக்கு பினாமி சொத்து வழங்கியது உண்மை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கான ஊழியர்கள் டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். அதன்படி தேர்வில் வெற்றி பெற்றவர்களே இனி சென்னை மாநகராட்சி ஊழியர்களாக பணியாற்ற முடியும். புதுச்சேரியில் இலவச அரிசிக்கு பதிலாக பணம் வழங்க துணை ஆளுநர் பிறப்பித்த உத்தரவு செல்லும், சென்னை உயர்நீதிமன்றம். புதிய உச்சத்தில் தங்கம் விலை. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 584 உயர்ந்து ரூபாய் 32,408 விற்பனை. நடிகர் விஜயை காங்கிரஸ் அழைக்கவில்லை, ஆனால் விஜய் வந்தால் ஏற்றுக்கொள்வது குறித்து தலைமை முடிவு செய்யும். நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி டாப் ஆர்டர் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய நிலையில் மழையால் இன்றைய ஆட்டம் நிறுத்தப்பட்டது. பெண்கள் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் முதல் போட்டியில் ஆஸ்திரிய அணியை வீழ்த்தி இந்தியா தனது வெற்றி பயணத்தை தொடங்கியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com